ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இப்போ ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை உடச்சி ஊற்றிக்குவோம். முட்டையை உடச்சி நல்லா ஊற்றிக்குவோம். இன்னொரு முட்டையும் உடச்சி ஊற்றிக்குவோம். இதை நல்லா கலக்கி விட்டுக்குவோம். கலக்கி விட்டுட்டு இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் பட்டைப்பொடி, 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். வெனிலா எசன்ஸ் எதுக்கு ஊற்றுறோன்னா, இந்த முட்டையோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக ஊற்றலாம். இதில் 1 பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க, நான் அதை எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் 1/2 கப்பு பால், காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நான் 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இப்படியே இருக்கட்டும், நம்ம தோசைக்கல்லை சூடாக்கிக்குவோம். இப்போ நம்ம இதை டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் 1 தவா வச்சுருக்கேன். நான்ஸ்டிக் தவா வச்சுக்கோங்க. வச்சுட்டு கல் சூடானதும் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வந்து பட்டர் போட்டுக்கலாம். போட்டு சுற்றி பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ சூடானதும் 1 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த கலந்து வச்ச இந்த முட்டை கலவையில் டிப் பண்ணிக்குவோம். ரெண்டு பக்கமும் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் டிப் பண்ணிக்கிட்டு இருக்கானா ஊறிடும், அதனால் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு இதை இந்த கல்லில் வச்சுக்குவோம். நீங்கள் 2 கூட வச்சுக்கலாம். நான் ஒன்று வச்சு செய்கிறேன். ஒரு பக்கம் வெந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை மீது சிம்லேயே வச்சுக்கோங்க. ஆனால் கூட்டி வச்சிங்கன்னா தீஞ்சிரும், அதனால் சிம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்குவோம். திருப்பி போட்டு அதுவும் வேகட்டும். கோல்டன் ப்ரவுன் வந்தோடனே எடுத்துடுவோம். ரெண்டு பக்கமும் 1-2 நிமிஷம் வேகட்டும். 1-2 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ ரெண்டு பக்கம் வெந்துடுச்சு. இதை எடுத்து 1 பிளேட்டில் வச்சுக்குவோம். அதே மாதிரி இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து டிப் பண்ணிவிட்டு இந்த தோசைக்கல்லில் வச்சுக்குவோம். கொஞ்சம் சுற்றி பட்டர் போட்டுக்கோங்க. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கும். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் 2 நிமிஷம் வெந்தால் போகிறோம். இது வெந்துருச்சு. இதையும் எடுத்து 1 பிளேட்டில் வச்சுக்குவோம். ஸ்டவ்வில் பட்டர் வச்சுக்கிட்டு அதே மாதிரி இன்னொரு ஸ்ப்ரெட்டை டிப் பண்ணிவிட்டு இதில் தோசைக்கல்லில் வச்சுக்குவோம். நான் இன்னொன்றையும் டிப் பண்ணி தோசைக்கல்லில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைஸையும் ரெடி பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது மேலே கொஞ்சம் ஹனியை ஊற்றிக்கோங்க. இதுக்கு எவ்வளோ வேணாலும் ஹனியை ஊற்றிக்கோங்க. ஹனி ஊற்றிட்டு கொஞ்சம் பட்டர் சென்டரில் வச்சுட்டு சுவையான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுவையான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.